சொந்தமாக நிலம் இருக்குது, பில்டிங் இருக்குது, இதுக்கு நம்ம எப்படி சக்காத்து கொடுக்கறது என்கிற அடிப்படையில் இந்த கேள்வி வருகிறது. நமக்குன்னு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் நம்ம விளைச்சல் செய்கிறோம் என்றிருந்தால், விளைச்சல் சக்காத்தினுடைய பெருமதிக்கு வருமாக இருந்தால் எப்போ நம்ம அறுவடை செய்கிறோமோ அப்போ நம்ம சக்காத்து கொடுக்கணும். அந்த விளைச்சல் வந்து சக்காத்துடைய அளவுக்கு வரலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதில் சக்காத்து கடமை இல்லை. ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம், இந்த நிலத்தை நம்ம ஏன் வாங்கி வச்சுருக்கிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்போ குறைஞ்ச விலைக்கு வந்திருக்குது, இதை நம்ம விலை கூடின வர நேரத்தில் விற்கலாம் என்று விற்பனை நோக்கத்துக்காக நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம். நான் போன ரமலானுக்கு வாங்கின நிலம் இன்னுமே விற்காமல் இருக்குது, ஆனால் அந்த நிலத்தை நான் வாங்கின நோக்கம் பிஸ்னஸ் தான். இப்போ நான் அது எனக்கு அது வியாபார பொருள், வியாபார பொருளாக அந்த நிலத்தை நான் வாங்கி வைத்திருந்தால் அல்லது அந்த கட்டிடத்தை நான் வச்சுருந்தால், அந்த ஒரு வருஷம் கழிஞ்சு அது விற்றாலும் விற்காவிட்டாலும் அதுக்குரிய சக்காத்து நான் கொடுக்கணும். ஏன்னா வியாபார பொருளுக்கு வருஷா வருஷம் சக்காத்து கொடுக்கணும். நான் ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்கிறேன், ஒரு நிலமும் என்னட்ட இருக்குது, ஆனால் நான் இது வியாபாரத்துக்காக வாங்கலை, என்ன தேவைக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த பில்டிங் நான் கட்டியிருக்கிறேன் வாடகை கொடுக்கணும் என்கிற ஐடியாவில் நான் கட்டி வச்சுருக்கிறேன், ஆனால் வாடகைக்கு கொடுக்கலை, வாடகைக்கு வரலை. இப்போ இந்த மாதிரி இருக்குமாக இருந்தால் அந்த பில்டிங்கை நான் வாடகை, பில்டிங் வந்து வியாபார பொருள் கிடையாது, அதை நான் வாடகைக்கு விட இருக்கிறேன், அது வாடகைக்கு விடப்பட்டு அதிலிருந்து எனக்கு வருமானம் வந்தால் அந்த வருமானத்துக்கு நான் சக்காத்து வருஷா வருஷம் கொடுக்கணும். அந்த பில்டிங்குக்கு கணக்கு பார்க்குறது கிடையாது. உதாரணமாக நான் கட்டின கட்டிடம் வந்து 1 கோடி பெறுமதியாக இருக்கலாம், எனக்கு மாதம் மாதம் அதில் 2000 ரூபா வருமானம் வருதுன்னு வைங்க, நான் சக்காத்து கணக்கு பார்க்க போகிறேன், இந்த வந்த வருமானம் 2000த்துக்கு தான், அந்த 1 கோடி நான் அதுக்கு செலவழித்த முடக்கின பணம் இருக்குது, அதுக்கு சக்காத்து பார்க்கப்பட மாட்டிச்சு. அந்த கணக்கு வருமாக இருந்தால் சில நேரம் சக்காத்து கொடுக்க முடியாத நிலைக்கு பெரும்பாலானவங்க ஆளாகுவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு கடையை எடுத்துக்கொண்டோம்னா கடையில் உள்ள பொருளை விட கட்டிடம் பெறுமதியாக இருக்கும், தளபாடங்கள் பெறுமதியாக இருக்கும், அவருடைய வியாபாரம் வந்து அந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு போகிறதாக இருக்குமே தவிர அந்த முதலுக்கு வருட வருடம் கொடுக்குற நிலைக்கு இருக்காது. எனவே நம்ம ஒரு கட்டிடம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கட்டிடத்தினுடைய வருவாய்க்கு சக்காத்து கொடுக்கப்படும், கட்டிடத்தினுடைய பெருமதிக்கு சக்காத்து கொடுக்கப்பட மாட்டேன். இப்போ நான் கட்டி போட்டேன் வருவாயே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நான் சக்காத்து கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. விற்பனை பொருளாக இருந்தால் சக்காத்து நம்ம கொடுக்கணும். நான் அதை என்னுடைய உழைப்புக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த வருவாய்க்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும், அந்த அந்த கட்டிடத்துக்கான சக்காத்து கிடையாது. இதே போல தான் கம்பெனிகள் நடத்துகிற போது பெரிய தொழிற்சாலைகள் நடத்துவாங்க, அவங்களுடைய அதாவது உற்பத்தி வருமானத்தை விட அவங்களுடைய மெஷின்களுடைய விலை அதிகமாக இருக்கும், அந்த பில்டிங்களுடைய விலை அதிகமாக இருக்கும், அங்குள்ள தளபாடங்களுடைய விலை அதிகமாக இருக்கும், அது வந்து வியாபார பொருள் கிடையாது. இப்போ நான் ஒரு மெஷின் வச்சுருக்கிறேன், உற்பத்தி மெஷின் வச்சுருக்கேன்னா இதை நான் விற்க போகிறது கிடையாது, இதிலேருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருளை தான் நான் விற்கிறேன். எனவே எது விற்கப்படுமோ அதுக்குரிய சக்காத்து கொடுக்கப்படுவேன், உற்பத்திக்கான அந்த மெஷின் வந்து அந்த சக்காத்தினுடைய கணக்குக்குள்ளே வந்து சேராது. இந்த வகையில் அதுக்கு வாடகைக்கு வருமானம் வந்தால் வருமானத்துக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டி வரும். அந்த கட்டிடத்தில் எந்த வருவாயும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கட்டிடத்துக்கான சக்காத்து கடமையாகாது.